ஆகிய அருந்தமிழ் பிள்ளையாவார் விண்ணில் எல்லாம் விளைந்திட்ட அமுதமூற்று வீரிட்ட தமிழ் கவிதையாக வ.உ.சி. விண்ணிலெல்லாம் விளைந்திட்ட அமுதமூற்று வீரிட்ட தமிழ் கவிதையாக வ.உ.சி. திருக்குறளிலிருந்து படிக்கப்பட்ட ஆற்றல் மிகு சாரே மெய்யரம் வ.உ.சியின் கவிதை பெட்டகத்தில் குரல் மணிகள் ஒளி செய்கின்றன. தனி மனித ஒழுக்க மேம்பாட்டின் வளர்ச்சிக்காக எழுத பெற்றதே இங்கு. பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொப்பா செய்தொழில் வேற்றுமையான் என்றபடி பிறப்பால் மனிதர் எல்லாம் ஒரே தன்மையர் என்பதும் ஒவ்வொருவரும் தாம் கையாளும் ஒழுக்கத்திற்கு தக்கவாறு உயர்வும் தாழ்வும் அடைவர் என்பதும் அறிவுடையோர் பலரும் கொண்ட கொள்கை. ஒவ்வொருவரும் மாணவராய் இல்வாழ்வராய் அரசராய் அந்தனராய் மேல்நிலையை அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே மாணவரியல் இல்வாழ்வியல் அரசியல் அந்தனரியல் மெய்யியல் என்று மெய்யறம் ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அறம் பொருள் இன்பம் வீடு வயக்கும் புறங்கண்ட நல்லிசையும் நாட்டும் முருங்கல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும் கல்வியின் நோங்கில்லை சிற்றுயிர் குற்றதுனை நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருவரை கூறுவதை போல மாண்பெற முயல்பவரே மாணவராவார். ஆணும் பெண்ணும் அது செய்யக்கூடிய இளமை பருவம் இயைந்ததற்கே ஒழுக்கமும் கல்வியும் ஒருங்குகை கொள்ளல் என்று எப்போதும் பொருந்தும் மாணவர் கடமைகளை அறிவுறுத்துகிறார் வ.உ.சி. வினையின் விளைவே விதி என வந்துரும் விதியை மாற்றிட வினையை மாற்றுக என்று நல் விதி ஏற்பட வேண்டுமானால் நல் வினை புரிய வேண்டும். நிலத்தில் எதனை விதைக்கிறோமோ அதுதானே மரமாக முளைத்து நிற்கும். முச்செடியை நட்டு நந்தவனமாக்க இயலாது. எனவே நாம் செய்யும் வினை கேட்பவே பலன் என்கிறார் வ.உ.சி. முத்தொழில் செய்யும் சக்தி பெற்றது மனம். அதனெறி விடுப்பின் அழிவுடன் புணரும். ஆக்குதல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று செயல்களையும் செய்யக்கூடிய சக்தி பெற்ற மனத்தை நாம் அதன் வழியே செல்ல விட்டால் உடனடியாக ஆபத்தை விளைவிக்குமா? இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தீநுண்மி காலத்தில் கற்றல் தொடர்பை ஏற்படுத்த மாணவர்களாகிய எங்களுக்கு வழங்கப்பட்ட இணையம் இருமுனை கூறாயுதம். எத்தனையோ நன்மைகள் கொட்டி கிடந்தாலும் மறுமுனையில் வரம்பு மீறிய சில தகவல்கள் தெரிய வாய்ப்பாக இணையத்திற்குள் மூழ்கி அபரிமிதமான நஞ்சால் நாசமாகிக் கொண்டிருக்கும் பதின்ம வயது நிறை மீட்டெடுக்க ஒரே வழி மெய்யரம் போன்ற நல்லறங்கள் செழித்து நிற்கும் இலக்கியமே ஆகும். அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூல் பயனே. அறத்தின் வழியாகவே புகழும் பொருளும் கிடைக்க வேண்டுமா? இதைத்தான் சிதம்பரனார் அறமண்ணுயிர் துயரருக்கும் நல்வினை என்கிறார். நல்லனவற்றை செய்தல் அறமாவதை போல அல்லனவற்றை அகற்றுதலும் அறட்சிகளே ஆகும். பேதைமை வெண்மை நெடுநீர் மரபி மடி துயில் போன்றவற்றை களைதலும் அறத்தின் பாற்பட்டதே ஆகும். இவற்றை களைவதற்குரிய வடிவங்களை வகுத்துக் கொடுத்திருக்கிறார் வ.உ.சி. சுழன்றும் இயற் பின்னல் உள்ளகம் என்றும் வள்ளுவ பெருந்தகின் வாக்கிற்கேற்ப என்றும் வேளாண்மை இயற்றவே இல்லறம். இல்லறத்துள் உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி அடக்கியது என்பதனை உலகிற்கு உணர்த்துகிறார் வ.உ.சி. நிலத்திற்கு சிவன விதைக்கிட துணிதல் வேர் செல மாணம் ஏர் செல உழுதல் என்று உலகம் உய்யும் வேளாண் தொழில் மேன்மையடைய நல்வழிகளை கூறுகிறார் வ.உ.சி. உண்பது நாடு உடுப்பது ரெண்டே எண்பது கோடி எண்ணும் மனமே என்று மிக நுட்பமான செய்திகளை எளிமையாக விளக்கிய அவ்வை பாட்டி இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ஊட்டிய நாவுக்கரசர் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடுவேன் என்று வள்ளல் பெருமான் வரிசையில் வ.உ.சியின் மெய்யரமும் நல்லறமாக நமக்கு கிடைத்த